போட்டு எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இன்னைக்கு நான் ரெண்டு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன், நீங்க ரேஷன் அரிசி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிற கல்லு தூசி எல்லாத்தையும் நீங்க கிளீன் பண்ணிக்கோங்க. பிறகு ஒரு பாத்திரத்துல இதை போட்டுட்டு இதை நாலு தாட்டி கழுவி விட்டுக்கோங்க. பிறகு ரெண்டு மணி நேரம் இதை ஊற வச்சிருங்க. அரிசி ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஆயிருச்சு. இப்ப நம்ம இதை வடிகட்டிடலாம். இப்ப இந்த மாதிரி ஒரு தாம்பாளத்தை எடுத்துக்கிட்டு அதுல துணிய போட்டு கவர் பண்ணிட்டு பிறகு அதுல கொஞ்சம் நம்ம வடிகட்டின அரிசியை போட்டுடலாம். கொஞ்ச நேரம் காய வச்சிடலாம். அந்த அரிசி நல்லா ஆறிடுச்சு. இத நீங்க வெயில வைக்க வேணாம், வீட்டுக்குள்ளேயே நல்ல வச்சிருங்க. இப்ப இந்த அரிசியை எடுத்து இப்படி விட்டீங்கன்னா ஈரப்பதம் இருக்கணும் அரிசியில, ஆனா இந்த மாதிரி உதிரணும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதை மிக்சியில போட்டு அரைச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி மாவா அரைச்சு கொண்டு வந்துட்டோம். இப்ப இதை சலிச்சு எடுத்துக்கலாம். அரைச்ச மாவு கடாயில போட்டு கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப நம்ம அரிசி மாவை வறுத்து எடுத்துக்கிட்டோம். இது கை பொறுக்கிற சூடு அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டோம். இப்ப கொஞ்சோண்டு உப்பு போடலாம் இதுல. பிறகு இதுல லைட்டா தண்ணி தொளிச்சு விட்டுறலாம். புட்டு மாவு பதத்துக்கு தண்ணி தெளிச்சு ரெடியா இருக்கு. சின்ன சின்ன கட்டி வரும், அதை மட்டும் நீங்க உங்க கையாலேயே உடச்சுட்டுருங்க. இப்ப நம்ம இந்த மாதிரி புடிச்சா அது நல்லா கட்டியா இருக்கணும். இப்படி உதிர்த்து விட்டு அது உதிரணும். இட்லி பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி புடிச்சு வச்சிருங்க. இட்லி பாத்திரத்துல வச்சு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க. ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ்குள்ள நல்லா வெந்திருக்கும். இப்ப பாருங்க எவ்வளவு நல்லா வெந்திருக்குன்னு. இப்ப நாட்டு சர்க்கரையும் தேங்காய் துருவன தேங்காயையும் இது பண்ணிடலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இத கொலக்கட்டையா பிடிச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை புட்டாவும் செஞ்சுக்கலாம், கொலக்கட்டையாவும் செஞ்சுக்கலாம். தேங்க்யூ.